வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் இருதரப்பு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள இந்தியா சீனா இடையிலான ராணுவ உயரதிகாரிகள் மட்ட பேச்சுக்களில் முடிவு கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் நாளை திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு இல்லை திறக்கப்படும் இடங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவு புலம்பெயர் தொழிலாளர் தரவுகளை திரட்டுவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன அமைச்சர் ஜிதேந்திர சிங் புகழாரம் ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் மோதல் ஒரு தீவிரவாதி பலி நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுகோள் இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுகள் சுமூகமாக நிறைவடைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரு நாட்டு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லை தொடர்பான விவகாரங்கள் குறித்து ராணுவ மற்றும் ராஜ்ய ரீதியிலான பேச்சுக்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையான தூதரக உறவு தொடங்கி தற்போது எழுபது ஆண்டு தினத்தை நினைவு கூறும் வகையில் நட்புறவில் மேலும் வளர்ச்சியடைய செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் சமீபத்தில் சீனா தமது படையை நிறுத்தியதை அடுத்து இதுகுறித்து பேச்சுக்கள் நேற்று சூகுல் மோல்டோ பகுதியில் ஆறு மணி நேரம் நடைபெற்றது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூ தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்பொழுது எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்தியா தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாட்டு எல்லையில் அமைந்துள்ள பாங்காங் சோ ஏரி கல்வான் நலா பகுதி குறித்த பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் லே திரும்பினார் சீன ராணுவ அதிகாரியுடனான போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைப்பார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டு தலங்கள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றன அந்தந்த மாநிலங்களில் மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தனியான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளன எனினும் தமிழகத்தில் இவற்றை திறப்பு குறித்து அரசு உத்தரவு இதுவரை பிறப்பிக்கவில்லை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் நாளை முதல் திறக்கப்படுகின்றன மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கடந்த நான்காம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்பட உள்ளன மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் நாளை முதல் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறது வணிக வளாகங்கள் ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் அடி குறைந்தது ஆறு இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளன இருமல் தும்மல் ஏற்பட்டால் துணி அல்லது மெல்லிய காகிதத்தால் பொதுமக்கள் வாய் மற்றும் மூக்கினை மூட வேண்டும் உபயோகப்படுத்திய துணி அல்லது காகிதங்களை மூடி உள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் சுகாதாரத்தில் சுயக்கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் குறைவோ தொற்று அறிகுறியோ இருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற வேண்டும் போன்ற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தளங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் நாளை திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர் சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன மாநில அரசின் சார்பில் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஹோட்டல்களில் உள்ள மேசைகள் அனைத்திலும் கிருமி நாசினி திரவம் வைக்கப்பட வேண்டும் கழிவறைகளை தினமும் ஐந்து முறை சுத்தப்படுத்த வேண்டும் மின் தூக்கி இருந்தால் அவற்றையும் அவ்வப்போது சுத்தம் செய்வதுடன் தரை அலமாரிகள் சமையலறை ஆகியவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்வதை ஹோட்டல் நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை கோவில்கள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் திறக்கப்பட இருப்பதையொட்டி அம்மாநில அரசு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது வழிபாட்டு தலங்களில் ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு அனுமதி கிடையாது கிருமி நாசினியை பயன்படுத்துவதுடன் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவாவில் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை நாளை முதல் திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை நாடு தழுவிய ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர் குறித்த முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அந்த தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தர இந்த புள்ளி விவரம் உதவும் என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பால் ஏழைகள் அன்றாடம் பிழைப்பு நடத்துவோர் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் குடியரசுத் துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர இத்தகைய தொழிலாளர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள உதவிகள் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவசியம் என்றும் வெங்கையா நாயுடு தமது முகநூல் பதிவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று ஒராண்டு நிறைவடைந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதற்கான மெய்நிகர் பேரணிகளை பிஜேபி நடத்த திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று பீகார் மாநில பேரணியில் இணையம் மூலமாக கலந்து கொள்கிறார் இந்த பேரணியை பேரணியையொட்டி பீகார் மாநிலத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இணையதளம் மற்றும் காணொலி காட்சிகள் மூலமாக நடைபெறும் இந்த பேரணியை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து அமித்ஷா உரையாற்றுவார் பீகாரிலும் இதற்காக மேடை அமைக்கப்பட்டுள்ளது அங்கு மாநிலத்தின் முக்கிய பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை பங்கேற்கும் பேரணிக்காக மேற்கு வங்க மாநிலத்திலும் மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் இத்தகைய மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்படுகின்றன இந்த பேரணிகளை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பார்வை பிரத்யேக ஏற்பாடுகளை பிஜேபி செய்துள்ளது இந்த மெய்நிகர் பேரணிகள் வாட்ஸ்அப் தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்வதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதெல்லியில் நேற்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகத்தின் சாதனைகள் அடங்கிய மின்னணு புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு அவர் பேசினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி வெற்றிகரமான வகையில் உருவெடுத்திருப்பதாக அவர் அப்போது குறிப்பிட்டார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இணைப்பு மற்றும் மேம்பாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்த மாநிலங்களில் அதிக அளவில் கிடைக்கும் மூங்கில் தொடர்பான வர்த்தகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் இதுவரை பல்வேறு நாடுகளிலும் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூன்றாம் கட்ட திட்டத்திற்கான பயண முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த கட்டடத்தில் அதிக இருக்கைகளை ஒதுக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மற்றும் முன்னூறு விமானங்கள் மூன்றாம் கட்ட திட்டத்தின்கீழ் இயக்கப்பட உள்ளன வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சமுத்திர சேது திட்டத்தின் மாலத்தீவில் மாலத்தீவிலிருந்து இயக்கப்பட்ட இந்திய கடற்படை கப்பல் ஐ என் எஸ் ஜலஸ்வா எழுநூறு இந்தியர்களுடன் இன்று தூத்துக்குடி வந்தடைந்தது மாலத்தீவில் சிக்கி தவித்த தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் எழுநூறு பேரை ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் அழைத்து வந்துள்ளது தூத்துக்குடி வாவு சிதம்பரனா துறைமுகத்தின் பதினான்காவது இறங்குதளத்தில் ஒவ்வொருவாராக சமூக இடைவெளியுடன் அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது உடைமைகளில் கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து பேருந்து மூலமாக பயணிகள் முனையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து குடியுரிமை சுங்க சோதனைகள் நடத்தப்பட்டது பின்னர் அவர்களில் தமிழகத்தை சேர்ந்த ஐநூத்தி எட்டு பேர் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மூலம் அவரவர் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் ஒடிசாவை சார்ந்தவர்கள் இருபத்தி நான்கு பேர் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் என வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் நூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில் உள்ள முகாமில் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் வெளி மாநிலத்தவர்கள் தனிமைப்படுத்தும் காலம் முடிந்த பின் அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மற்ற மாநிலங்கள் சார்ந்த நபர் இங்கே தான் இருப்பாங்க அவருக்கு எல்லாம் டெஸ்டிங் பண்ணி முடிச்சு அவர் நெகிட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி அவருக்கு அவரோ அவருடைய சொந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கம்மி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நூற்றி அறுபது பேர் அதிகமான அளவில் இருக்காங்க அடுத்த கட்டமாக இதே கப்பல் ஐஎன்எஸ் ஜலாஷ்வா ஜூன் இருபத்தொன்னாம் தேதி ஈரான்லேருந்து வர மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு அந்த டேட் முன்னாடி பின்னாடி ஆறுறது வாய்ப்பு இருக்கும் பட் இப்போதுக்கு வந்த தகவல் ஜூன் இருபத்தொன்னா தேதி ஈரான்லேருந்து அந்த கப்பல் வரும் அதில் நிறையா அதுல கூட எழுநூறு பேர் மீனவர்கள் இருப்பாங்க ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது தெற்கு காஷ்மீரில் உள்ள ரேபான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது சென்னையில் நேற்றைய நிலவரப்படி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் தில்லி மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய பெருநகரங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்தியாவில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்த நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் சுமார் பத்தாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பெருநகரங்களை தவிர்த்து அகமதாபாத் இந்தூர் புனே ஆகிய நகரங்களிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எட்டாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பேர் குணமடைந்துள்ளனர் தில்லியில் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனா் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து அறுபத்தி நான்காக உள்ளது குஜராத்தில் ஐநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறாயிரத்து நூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு முப்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் சென்னையில் ஒரே நாளில் புதிதாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நோய் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து விரிவான விளக்கத்துடன் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கை அரசு அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் முழு ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்நோய் பரவலை தடுப்பது சாத்தியமாகாது என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் பேராதரவுடன் கடந்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் கற்பனை செய்ய இயலாதவை என்று கூறியுள்ள முதலமைச்சர் திருமணத்திலோ இறுதி சடங்குகளிலோ கூட கலந்து கொள்ள முடியாத துயரங்களை கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸ் நமது இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் பாதித்துவிட்டதாக அவர் கூறியுள்ளார் சீனாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டது பற்றி அறிந்தவுடன் ஜனவரி மாதம் முதலே முனைப்புடன் செயல்பட்டு துரிதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் மார்ச் ஏழு அன்று முதல் தொற்று ஏற்பட்டவுடன் களத்தில் துரிதமாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சமூக பரவல் என்ற நிலைக்கு ஒருபோதும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கிற்கு தமிழக மக்கள் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மருந்து கண்டுபிடிக்கப்படாத புதிய இந்த தொற்றினை எதிர்கொள்ள பொருளாதார வளமிக்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளே திணறி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அசாதாரண முன்னெச்சரிக்கையும் கட்டுப்பாடும் நமக்கு தேவைப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் விதிகளை மதிக்காமல் இருந்திருந்தால் இதைவிட மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்றை பேரிடராக அறிவித்து கடந்த நான்காம் தேதி வரை நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை தடுக்க பல்வேறு தீவிர நோய் தடுப்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க நூற்றி இருபத்தி மூன்று அரசு மருத்துவமனைகளும் நூற்றி அறுபத்தி ஒன்பது தனியார் மருத்துவமனைகளும் என இருநூற்றி தொன்னூற்றி எட்டு கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு செயற்கை சுவாச கருவிகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களை காக்கும் நடவடிக்கைகளில் சரியான வழிமுறைகளை நேர்மையுடனும் உண்மையுடனும் அரசு எடுத்து வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் பொதுமக்கள் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் பொதுமக்கள் கூடுமானவரை தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியில் செல்லும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது கடிதத்தில் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் நுழைவு சீட்டை பெறும் வகையில் அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் நூற்றி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொதுத்தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் நாளை முதல் பதிமூன்றாம் தேதி வரை நுழைவுச் சீட்டு வழங்கப்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மாநகர போக்குவரத்துக் கழக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் திருவான்மியூர் திருவெற்றியூர் திருவான்மியூர் பிராட்வே தியாகராய நகர் வேலச்சேரி தாம்பரம் மேற்கு கோயம்பேடு திருவான்மியூர் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இவற்றில் பள்ளி மாணவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பேருந்துகளில் இருபத்தி நான்கு பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவர் பேருந்துகள் காலை மணி ஒன்பது அளவில் புறப்பட்டு பின்னர் மாலை நான்கு மணி அளவில் மறுமுனையில் புறப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது என்பது உள்ளிட்ட அரசு அறிவித்துள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் கடைபிடிக்கப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் சிறுபாசன வாய்க்கால்களில் தண்ணீர் சேகரிக்கும் பள்ளங்கள் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மகாத்மா காந்தி தேசிய ஊரக வாழ்வாதார கீழ் நடைபெற்று வரும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு பணி தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பணியாளர்கள் கூறுகின்றனர் வேலை ஆட்டும் இல்லாமே நாங்கள் மூணு மாசமா வீட்டிலேயே இருந்தா சரி இப்போ நூறு நாள் வேலை கொடுத்ததுனாலதான் அதை கிட்டே எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கிறோம் வேலை கொடுத்த மத்திய அரசு மோடி நன்றி நல்லா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கஷ்டமா இருந்தனால இப்போ நூறு நாள் வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருவாங்க ஆர்வேதிங்க கொரோனா நாளாக வேலைவாட்டும் இல்லாமல் கஷ்டம் நல்லா இருக்கிறாங்க இப்போதாங்க வந்து வேலையே கொடுத்துருக்காங்க அக்கறோம் காசு தான் வருது இதனால நன்றிங்க நூறு நாள் வேலை பார்க்கறதுனால எனக்கு கேவுங்களுக்கு நன்றிங்க திருவாரூர் மாவட்டம் நாங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ நூறு நாள் வேலை கொடுத்தாங்க கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது நன்றி நூறு நாள் வேலை கொடுத்தாது இது வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் இருந்தோம் நூறு நாள் வேலை கொடுத்ததுனால கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது திருவாரூர் மாவட்டம் அறுவத்தூர் கிளியூர் மூணு மாதமும் வீட்டில் தான் இருந்தோம் வேலை ரொம்ப சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லது கஷ்டமாக இருந்துச்சு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல ஒரு வாரமாக நூறு நாள் வேலை செஞ்சுருக்கோம் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது சென்னையில் இதனை நிறைவேற்றும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் சுற்றுக்காவல் ரோந்து வாகனங்கள் இருசக்கர வாகன செக்டார் ரோந்து மூலமும் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி சென்னை பெருநகரில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக அறுநூற்று முப்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அதனுடன் தொடர்புடைய நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் பத்து ஆட்டோக்கள் மற்றும் இரண்டு இலகுரக வாகனங்கள் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் பல்வேறு தரப்பினர் தங்களது சொந்த ஊர் செல்வதற்காக தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது அதன்படி கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாநூற்றி நான்கு சிறப்பு ரயில்கள் மூலம் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பயணிகள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அறுபத்தி மூன்று ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து பதிமூன்று ரயில்களும் கோயம்புத்தூரிலிருந்து முப்பத்தி ஆறும் திருப்பூரிலிருந்து இருபத்தி ஒன்பதும் மங்களூரிலிருந்து இருபதும் திருவள்ளூரிலிருந்து பதினேழு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக பீகார் மாநிலத்திற்கு நூற்றி பன்னிரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன மேற்கு வங்க மாநிலத்திற்கு எண்பது ரயில்களும் உத்தரப்பிரதேசத்திற்கு அறுபத்தி ஐந்து ரயில்களும் ஜார்க்கண்டிற்கு நாற்பத்தி எட்டு ரயில்களும் ஒடிசாவிற்கு நாற்பத்தி ஏழு ரயில்களும் அசாம் மாநிலத்திற்கு பதிமூன்று ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன மாநில அரசுடன் இணைந்து வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் உரிய ஏற்பாட்டுடன் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பயணிகளுக்கான சிறப்பு ரயில்களை இயக்கும்போது உள்துறை அமைச்சகம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் அறிவுரையின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் எனினும் முப்பத்தி நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளது சற்று ஆறுதல் அளிக்கிறது உலகிலேயே அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து தொன்னூற்றாறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது பிரேசிலில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் எழுநூற்றுள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேராக உள்ளது இதில் நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனா் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் மூவாயிரத்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றுக்கு முதல் இலக்கான சீனாவில் இதுவரை எண்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்காக உள்ளது அமெரிக்காவில் காவல்துறையினரால் கருப்பு இனத்தவர் ஜார்ஜ் பிளையாட் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக சீனாவின் கருத்து நகைப்புக்குரியது என்று அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் கருப்பு இனத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக சீனா கூறியுள்ள கருத்தை நிராகரித்துள்ளார் ஹாங்காங்கில் அமைதியான வழியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது சீன ராணுவத்தினர் கடும் நடவடிக்கை எடுத்தது குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அந்த சம்பவங்கள் குறித்து எழுதிய பத்திரிகையாளர்கள் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அந்த அறிக்கையில் பாபியோ கூறியுள்ளார் ஆனால் அதுபோன்ற சூழ்நிலைகள் அமெரிக்காவில் இல்லை என்றும் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பான ஓபக் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஜூலை மாத இறுதி வரை நாள் ஒன்றுக்கு பத்து சதவீதம் அளவுக்கு பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளன கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அந்த நாடுகள் எடுத்துள்ளன கொரோனா பாதிப்புக்கு பின்னர் கச்சா எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்று அந்த நாடுகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றன ஓபக் நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் ரஷ்ய உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனை அடிப்படையில் எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகம் முழுவதும் விமான போக்குவரத்து முடங்கியிருப்பதாலும் பல்வேறு நாடுகளிலும் உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாலும் கச்சா எண்ணெயின் தேவை வெகுவாக குறைந்துள்ளது இதன் காரணமாக இந்த நாடுகள் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளன இந்தோனேஷியா அருகே இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியா நாட்டின் சிங்கிள் பகுதியிலிருந்து தென்மேற்கு தொன்னூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருதரப்பு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள இந்தியா சீனா இடையிலான ராணுவ உயரதிகாரிகள் மட்ட பேச்சுக்களில் முடிவு கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் நாளை திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு இல்லை திறக்கப்படும் இடங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவு புலம்பெயர் தொழிலாளர் தரவுகளை திரட்டுவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன அமைச்சர் ஜிதேந்திர சிங் புகழாரம் ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் மோதல் ஒரு தீவிரவாதி பலி கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுகோள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்